கஷ்டத்துக்காக வேண்டி வெளிநாடு சில ஊர்கள் பெண்கள் வெளிநாடு போகலாம் அவருக்கு கேவலம் வெளிநாடு வைத்து வந்தா கண்ணியம் அப்படி போன முசிபத்துகள் படுத்துற பாடு எத்தனை பேர்கள் வழிகெடுவதற்கு காரணமாக இருக்கிறாள் பட்ட விபச்சாரியாக அவள் வாழுகிறாள் என்றால் நல்ல முடிவை அடைவாளா அவளை பெற்ற பெற்றோர்கள் எங்கே கரம் பிடித்த கணவன் எங்கே கூட பிறந்த சகோதரன் எங்கே எங்கே நரக பாதையில் போகும் அவளை திருத்துவதற்கு தைரியம் இல்லை என்றால் எப்படி அவனை ஆண் என்று சொல்வது அர்ரிஜால் கவ்வாமூன் அலல் நிசா பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆணுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானே எங்கே அந்த ஆண்மை இன்றி ஆண் என்பவன் உருவத்தில் மட்டும் இருந்து விட்டால் போதாது பெண்ணை கட்டுப்படுத்தும் தைரியம் வேண்டும் ஹராம் தலை விரித்தாடுகிறது ஃபித்னாக்கள் பெண்கள் திசையில் தலை விரித்தாடுகிறது சோசியல் மீடியா நாசமாகிறது சமூகத்தை நாசமாக்குகிறது அல்லாஹ்வுடைய நபியாக இப்படியே இவர்கள் போவார்களாக இருந்தால் இந்த சமூகத்தை எப்படி உருவாக்க போகிறார்கள் எப்படி ஒரு சாலிஹான குழந்தை பெற்றெடுக்க போகிறார் எப்படி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க போகிறார் அவள் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஈமானை படித்து கொடுக்க வேண்டிய ஒரு தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தன் மகனுக்கு கதீஜா ரதியல்லாஹு அவர்கள் சொன்ன தர்பியத் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு தன் தாய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லிக் கொடுத்த தர்பியத் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே சொல்லிக் கொடுக்கும் தகுதி உள்ளவராவர் ஆண்களே விழிப்பு பெற வேண்டிய காலத்தில் இப்படி இந்த சமூகத்துடைய நிலை தொடர்பாக இருந்தால் எங்கோ போய் நிற்கும் இன்றைக்கு சில ஆணுக்கு தன்னை பெண்ணாக மாற்றி அலங்கரிப்பது கூட ஒரு ஃபேஷனாக இருக்கிறது உலகம் எதை செய்தால் அவசரமாக தன் பக்கம் திரும்புமோ அதை செய்கிறாள் அட திங்கத்தையும் டிக்டாக் போடுறாள் பயணத்தையும் டிக்டாக் போடுறாள் என்னென்ன ஹராமோ அதெல்லாம் இதற்கு கணவனும் அனுமதித்திருக்கிறார் சிலருடைய ப்ரொஃபைலை பாருங்க மாப்பிள்ளை கொண்டாட்டி ரெண்டு பேர் ஒட்டவும் அதில் இந்த கணவன் தான் தன் மனைவியை சொர்க்கம் அழைத்து போக போகிறாரா இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கதைக்கும் பிள்ளைதானா ஒரு சாலிகான ஒரு பிள்ளையாக உருவாக போகிறது மறைக்க சொன்னது அனைத்துமே இன்று அம்பலத்திலே வந்துவிட்டது ஒரு காலம் வரும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அது மறுமை நெருங்கிய காலம் ஹராம் ஹலால் போல மாறிவிடும் பெண்கள் எல்லாம் நிர்வாகிகளாக ஆகிவிடுவார்கள் தன்னை அலங்கரிக்க ஆரம்பிப்பார்கள் ஃபித்னாக்கள் தலைக்கு மேல் போய்விடும் நடக்கதா இல்லையா நல்ல முடிவை எப்படி அடையப் போகிறோம்